Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வரலட்சுமி பூஜா vlog. So நான் வந்துட்டு லேட்டா தான் பூஜை செஞ்சிருந்தேன். அதனால தான் வந்துட்டு லேட்டா போஸ்ட் பண்றேன். So மார்னிங் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா டீ குடிச்சா தான் நமக்கு வேலாகும். So அதுக்கு அப்புறமேட்டு கோலம் எல்லாம் போட்டாச்சு. So இதெல்லாம் வந்துட்டு வீடியோஸ் எடுக்க முடியல. Because வேற மாதிரி நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். So அதுக்கே வந்துட்டு வேலை கரெக்டா இருந்துச்சு. So என்ட்ரன்ஸ் வீட் என்ட்ரன்ஸ் உள்ள போன உடனே மதமேரிக்காக நாங்க புதுசா இந்த ஷெல்ஃப் தான் வந்துட்டு போட்டுறோம். ஸோ ஹஸ்பண்டோ அவங்க ஃப்ரெண்டோ வந்துட்டு அந்த மண்டபம் மாதிரி ரெடி பண்ணதுக்காக இந்த பீசஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்டும் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு போயிட்டு மார்க்கெட்டில் பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்தாச்சு. இந்த மாலை வந்துட்டு அம்மனுக்கு போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு பேனர் மாதிரி கோயில் பேக்ரவுண்ட் பேனர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்டபம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த வாட்டி அந்த மாதிரி செய்யலான்ற ஒரு தாட்டோட ஸோ சைட் பை சைட் வந்துட்டு நானும் பிரசாதத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் புளியோதரை, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், அப்புறம் சக்கரை பொங்கல், வடை, இது தான் வந்துட்டு பிரசாதம் செய்ய போகிறோம். அவங்க வந்துட்டு வெளியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் வந்துட்டு பிரசாதத்தையும் முடிச்சிடலான்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு மண்டபம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்டோட ஐடியா. இந்த மாதிரி தான் இந்த வாட்டி பண்ணலான்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்துட்டு ஓவர். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் தெரியும். உள்ளே வந்துட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு ஃப்ரண்டில் வந்துட்டு அம்மனை உட்கார வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்துச்சு. ஸோ குயிக்காக வந்துட்டு நான் என்ன பண்ண போயிட்டு அம்மனோட சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டு என்னோடய சாரியை வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் பூஜாக்காக வேர் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு ஐயனெல்லாம் பண்ணி வச்சுட்டாக்கா கொஞ்சம் ஈவினிங் நம்மளுக்கு ஹரிபடின்னு இருக்காது. ஸோ ஃப்ரீயாக பண்ணலான்ட்டு அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கலசம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மன் ஃபேஸில் வந்துட்டு ஐலைனரை வச்சு நான் ஐப்ரோ அண்ட் கண்ணுக்கு மை அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டாக வந்துட்டு தெரியணும்னுட்டு மேக்கப் பண்ணிட்டேன் அம்மனுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் இது. ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிக்கர் போட்டு வந்துட்டு அம்மனோட சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தேடி அதை மேட்ச் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ டிஸ்டி ஆகக்கூடாதுன்னிட்டு டிஸ்டி போட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கலசத்தில் வந்துட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க கலசத்தில் போடுறதுன்னிட்டு. ஸோ அதை போட்டுட்டு மஞ்சள் கிழங்கு ஒன்று போடுறேன். அப்புறம் வாசனை பொருட்கள் போடணுன்றனால ஏலக்காய், லவங்கம், அப்புறம் லெமன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம போட போகிறோம். அண்ட் இதில் வந்துட்டு கோல்டு காயின், சில்வர் காயின் எது வேணாலும் போடலாம். நான் இதில் கோல்டு காயின் போட மறந்ததுனால நான் அம்மனை உக்கார வைக்கிற தட்டில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த ஒயிட் ஸ்டோன் பிந்தி இருந்துச்சு. இதை வச்சு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கட்டும், லைட்டாக அந்த ஷைன் அடிக்கும்னிட்டு அம்மனுக்கு வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு கலசத்தில் வந்துட்டு மாவில் இல்லைன்னா வெத்தில் இந்த மாதிரியில் 5 இல்லை 7 வச்சுட்டு சென்டரில் தேங்காய் வச்சுட்டு மஞ்சள் குங்கு வச்சுட்டு அம்மனை வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்துட்டு கட்டி விட்டுடலாம். ஸோ என்கிட்ட இந்த கோல்டு ஜுவல் வந்துட்டு நான் அம்மனுக்கு போட்டு விட்டுருந்தேன். இந்த வாட்டி அம்மனுக்கு இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பச்சை பாலில் வந்துட்டு இதுவை வாஷ் பண்ணிவிட்டு தான் அம்மனுக்கு போடணும். நம்ம யூஸ் பண்ணது அப்படி டைரெக்டாக போடக்கூடாது. ஸோ இந்த கம்பு ஜம்கி தான் நான் வந்துட்டு போட்டு விட்டுருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்க, என் கண்ணே பட்டுருச்சு. ஸோ அம்மனுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு
ப்ளவுஸ் பிட்டு அதுக்கப்புறமேட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் அப்புறம் இது வந்துட்டு சீருன்னு சொல்லுவாங்க அது கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அதை வச்சு மல்லிப்பூ வச்சு நம்ம வந்துட்டு வாழைப்பழம்லாம் வச்சு அம்மனை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் ஸோ இந்த ப்ரொசீஜர் ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அம்மனை வந்துட்டு உக்கார வைக்கணும் ஸோ அதனால் அம்மனுக்கு தட்டு வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்ற ஒரு ப்ரொசீஜர் இது ஸோ வாசப்படியிலையும் வச்சு செய்யலாம் நான் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு வாசப்படியிலேருந்து உள்ள அம்மனை வந்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி நம்ம கூப்பிட்டுன்னு வந்துட்டு நம்ம அந்த கலசத்தில் உட்கார வைக்கணும் ஸோ எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் எல்லோரும் அந்த சாரி எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமே தான் வைக்குவாங்க நான் கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் நான் வந்து சாரி டை பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஸோ ஈவினிங் வந்துட்டு அந்த கோலு தலைச்சிட்டு இந்த கோலம் போட்டிருந்தேன் பிகாஸ் எல்லாம் மெஸ்ஸி ஆகிடுச்சு எல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தனால ஸோ இந்த கோலம் வந்துட்டு நான் போட்டேன் ஸோ இந்த வாட்டி வந்துட்டு எங்கள் வீட்டில் அம்மனை வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த டெக்கரேஷன் அண்டு இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சிட்ருக்கோம் அவுட் புட் பாருங்கள் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அழகாக வரோன்னிட்டு அப்படியே கோயிலில் இருக்க அம்மன் மாதிரியே இருந்தாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை நம்மளை சாமி நல்லா வைக்கிறனால நம்மளும் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வைக்கணும்னிட்டு ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி என்னோடய ஃபேவரெட் கலரில் வந்துட்டு சாரீ கட்டிச்சு எல்லோ அண்ட் க்ரீன் நியூஸில் தான் இந்த வாட்டி அம்மனுக்கு நான் சாரீ கட்டணுன்னு இது வந்துட்டு அந்த ஃபோக்கஸ் லைட் வச்சதுக்கப்புறமேட்டு லைட்டிங் எப்படி தான் இருந்துச்சு ஸோ லைட் வந்துட்டு அது மாறிட்டே இருக்கும் ஸோ அம்மனுக்கு வந்துட்டு ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அம்மனுக்கு வந்து மாங்கல்யத்தையும் வந்துட்டு கட்டி விட்டாச்சு ஸோ எவ்ரி இயர் வந்துட்டு மஞ்சள் கிழங்கால் கட்டியிருந்தேன் இந்த வாட்டி மாங்கல்யம் போட்டு கட்டினேன் வேணுன்றவங்க மஞ்சள் கிழங்கு வச்சு கூட கட்டிக்கலாம் ஸோ ரியலாகவே அப்படியே ஒரு குட்டி பொண்ணு உக்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாலை அந்த கை கால் எல்லாமே வந்துட்டு அழகாக செட் பண்ணியிருந்தோம் ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு அம்மனுக்கு இந்த வாட்டி பண்ணேன் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்த வரங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும்னிட்டு ஸோ தட்டு ப்ளவுஸ் பிட்டு தேங்காய் வாழைப்பழம் வெட்டலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் பூ ஒரு ஸ்வீட்டு இது தான் வந்துட்டு நான் வரங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமமாக கொடுத்தேன் இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம் நம்ம பிரசாதம் அத்தியும் கொடுத்தோம் ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு நான் போயிட்டு ஈவினிங் பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட் அதுக்கப்புறம் வரங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பிரசாதத்துக்காக வடை எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் நாராயணி லக்ஷ்மி நாராயணி நாராயணி லக்ஷ்மி நாராயணி நாராயணி லக்ஷ்மி நாராயணி ஸ்ரீவரலக்ஷ்மி விரதம் இருந்த
ஆவணி தோதான வெள்ளியில் மனையை கூட்டி மணி விளக்கேற்றி மாலை தோரணம் ஏராளம் அமைத்து மங்கள மணி மாலை மணி தேங்காய் பூவோடும் பொட்டோடும் பொன்னான நாள் கௌரிக்கு ஒன்பது நூலில் ஒன்பது முடிச்சுடன் பூஜை நேரத்தில் சரடாக திரித்து ஒன்பது பேருக்கு பூவோடு கொடுத்து கைகளில் பூட்டி கனிவோடு வணங்கு இனி என்றென்றும் சுபயோகம்தான் மாலை மரியாதை பேரு பதினாறு தீர்க்க மாங்கல்யத்தோடு மரமாக வாழை அடி வாழை பிள்ளைகள் பேரன்கள் ஒன்றாகத்தான் பேரின்பம் ஸோ ரொம்ப திருப்தியாக வந்துட்டு எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அந்த டே போச்சு. ஸோ உங்களுக்கு போரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு சண்டே, சாட்டர்டே வந்துட்டு நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ நான் தேர்ட் டே தான் சாமியை வந்துட்டு எடுத்தேன். ஸோ சண்டே வந்துட்டு மார்னிங்கு 12:00 நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால் காலையிலேயே வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சாட்டர்டே வந்துட்டு கேசரி பிரசாதமாக செஞ்சேன். சண்டே வந்துட்டு பருப்பு பாயாசம் பண்ணியிருந்தேன். ஸோ அம்மனுக்கு வந்துட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அம்மனை வந்துட்டு கழிச்சாச்சு. ஆக்சுவலாக எடுக்க மனசே வரல, ஒரு குட்டி கோயில் மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ அம்மனுக்கு வந்துட்டு டிஸ்டி எல்லாம் எடுத்ததுக்கப்புறமேட்டு தேங்காய் சுற்றி உடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அம்மனை வந்துட்டு எடுத்தோம். ஸோ எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ சில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.